الفراق والذي بقواك تتنل فارك نكاي ابتدى لي تؤثيرك قابت إليك أرود نيك فارك இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 10:1. கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? பிரைஸ் காட். நாம் இதுவரைக்கும் கேட்ட செய்திக்கும் இந்த வார்த்தைக்கும் ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருப்பது போல் தெரியலாம். இதே தாவீது தான் என்னோடு கூட இருக்கிறீர், மனுஷன் கைவிட்டாலும் என்னை கைவிட மாட்டீர் என்று சொன்ன தாவீது இந்த இடத்திலே என் ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் ஏன் மறைந்திருக்கிறீர், ஏன் என்னை என் தூரத்தில் நிற்கிறீர்? Why do you stand afar off, O Lord? Why do you hide yourself in the time of trouble? கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் ஏன் மறைஞ்சு நிற்கிறீர், ஏன் என்னை விட்டு தூரமாக நிற்கிறீர்? Seeing God in our trouble is a joyful experience. உபத்திரவ நேரத்தில் பவுல் உபத்திரப்பட்ட போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்த்தார், கர்த்தருடைய முகத்தை கண்டார். That was a joyful experience. உண்மையாகவே நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஆண்டவருடைய ஃபேஸை பார்த்தாச்சுன்னா நமக்கு இருக்கிற கஷ்டமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இங்கே தாவீது கஷ்டப்பட்டு ஆபத்தில் இருக்கும்போது ஆண்டவரே மறைஞ்சிருக்கிறதாகவும் ஆண்டவர் வெகு தூரத்தில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். அது அவருக்கு அடிஷனலான ஒரு துக்கத்தை உண்டாக்கும் அனுபவமாகவே இருந்திருக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். தாவீத், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன் என்று சொன்ன தாவீது இங்க ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? இதுக்கு ஒரு 4 டெஃபினிஷனை சீக்கிரமா சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நமக்கு இந்த நினைவு எப்பொழுதெல்லாம் வரும்னு சொன்னாச்சுன்னா, நாமளே கத்தரை விட்டு விலகி வெகு தூரத்தில் போகும்போது ஆண்டவர் நமக்கு வெகு தூரமாக நிற்கிறவராகத்தே தெரிவார். இப்போ வீட்டுக்கு அருகில் இருக்கிறோம், வீடு பக்கத்தில் இருக்குது, வீட்டு நாம் ஆண்டவர் விலகி தூரத்தில் போகும்போது நாம் இருக்கிற வீடாக இருந்தாலும் அது வெகு தூரத்தில் தான் என்ன செய்யும். நாம் ஆஸ் லாங் அஸ் வி நியர் டு அவர் ஹவுஸ் வில் பி வெரி நியர் டு அஸ். நாம் வீட்டை விட்டு வெகு தூரத்தில் போய்விட்டால் வீடு நமக்கு வெகு தூரத்தில் இருக்கிற போது என்ன செய்யும் தெரியும். நாம் ஆண்டவரை விட்டு விலகும் போது, when we leave of him or go afar of him, we feel that he stand afar of us. நம்ம விட்டு அவர் வெகு தூரத்தில் இருக்கிறார் என்று ஒரு உணர்வு நமக்குள்ள வரும். கர்த்தரை எப்பொழுதுமே அண்டி கொண்டிருப்பது தான் நல்லது. அவரை விட்டு நாம் என்ன செய்யக்கூடாது, தூரம் போகக்கூடாது. அவரை விட்டு நாம தூரம் போகும்போது அவர் நமக்கு தூரமாய் இருப்பது போல ஒரு ஃபீலிங்ஸ் வரும். அந்த ஃபீலிங்ஸ்னுடைய ரியாக்ஷனாக இது இருக்கலாம். ரெண்டாவது, நான் சொன்னது போல சாத்தான் எப்பொழுதுமே துன்பத்தின் நடுவில் இருக்கும்போது ஆண்டவர் உன்னை விட்டு விட்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு பொய்யான வார்த்தையை சொல்லுவான். இந்த டைம் ஆஃப் ட்ரபுள் சாத்தான் வில் விஸ்பர் இன் த இயர்ஸ் ஆஃப் பிலீவர்ஸ், ஆண்டவர் உன்னை கைவிட்டு விட்டார், கர்த்தர் தூரமாய் போய்விட்டார் என்று கருத்து. அதனுடைய ஒரு விளைவாக இருக்கலாம். மூன்றாவது பார்க்கும் போது ஒரு வசனத்தை நினைப்பூட்ட விரும்புகிறேன். சங்கீதம் 31:22 தாவீது சொல்லுகிறார், 32, உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடி வெட்டுண்டேன். பாருங்க, தாவீது சொல்றார், I said in my hurry that I am cut off from your presence, from your eyes. உம்முடைய கண்களை விட்டு நான் வெட்டப்பட்டு விட்டேன் என்று என் மன கலக்கத்தில் சொன்னேன். சொஸ்த புத்தியில் சொல்லல, மனக்கலக்கத்தில் சொன்னேன். இன்னொரு மனக்கலக்கத்தில் இன்னொரு சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு. 116 சங்கீதம் 11 வசனத்திலே, I said in my haste
that all men are liars. And the Santa would have asked in Uti Padanar Padan. Yenda Manishanum Poyan Indri. Yenda Manishanum Poyan Indri. Yen Mana Kalakatile Sunday. Yen Mana Kalakatile Sunday. Abasaratile Brahmaki. The Sapa Parma on the parcel Kunduranga. அவசரம் போறவங்க யாருக்கோ பார்சல் நமக்கு இல்லைன்னு சொல்லலாம். அவசரத்தில் செய்யக்கூடிய விஷயம். நாம ரெண்டு தோசைக்கு ஆர்டர் போட்டுருப்போம், அவசரத்தில் பிரியாணி போட்டுனத கூட என்ன செய்யலாம். ஸோ அவசரத்திலே அவசரத்தில் சொல்லும் எடுக்கும் முடிவு சரியானது கிடையாது. அவசரத்தில் அந்த ஸ்தோத்திரம் ஆவேசத்தில் சொல்றாரு கத்த ஸ்தோத்திரம் எல்லா மனுஷரும் போயர் கத்தர் என்னை கைவிட்டு விட்டார். தாவீதின் காலத்தில் சாமுவேல் இருக்கிறார், சாமுவேல் பொய்யரா? தாவீது காலத்தில் காத்து என்று சொல்லக்கூடிய எந்த பாகுபாடு இல்லாமல் ராஜாவை கூட எச்சரிக்கக்கூடிய காத்து தீர்க்கதரிசி, நாத்தான் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் பொய்யரா? இல்லை. அந்த உணர்ச்சி வருஷத்திலே அவசரத்தில் சொல்லு வார்த்தை எல்லோரும் பொய்யர் என்று சொல்லுகிறார். பேதழிப்பின் நடுவிலே இயேசு கிறிஸ்துவையே சீசர்கள் என்ன இயேசு கிறிஸ்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சீசர்களை துரிதப்படுத்தினார். கலிலேய கடலில் அவர்கள் டிராவல் பண்ணுறாங்க, மத்திய கடலுக்கு போய்விட்டார்கள். கலிலேய கடலில் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட 16 மைல் நீளம், 8 மைல் அகலம் என்று சொல்லும்போது கிட்டத்தட்ட 4 மைல் பிரயாணம் பண்ணிவிட்டார்கள். பயங்கர சுழல் காற்று உண்டாயிற்று. கலிலேய கடல் சின்ன ஒரு குளத்தில் ஒரு லேக்குக்கு சம்பந்தான், அங்கே பெரிய சுனாமியெல்லாம் வருவது சகஜம் கிடையாது. ஸோ இவர்கள் அந்த கப்பலில் பழகினவங்க. அப்பொழுது அங்கே ஸ்தோத்திரம் 4 ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து வருகிறார். வந்தபோது எல்லாரும் சொல்றாங்க ஆவேசம் சொன்னா பிசாசு வருது, பிசாசு இயேசுவையே பிசாசு என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். ஐயோ பிசாசு பிசாசு என்று கத்தினார்கள். யாரை பார்த்து? இயேசு பிசாசா? இயேசு ஆவியா? இயேசு அவர்கள் மீட்பர். இயேசு வந்ததை பார்த்து அவர்கள் ஆவேசம், ஒரு ஆவி வருகிறது என்று அலறினார்கள், பயந்தார்கள். அதனுடைய ஒரு உணர்ச்சி வசப்பட்ட அந்த துன்பத்தின் நடுவில் சொல்லக்கூடிய வார்த்தையா இருக்கலாம். சில வேளையிலே ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை பரீட்சிப்பதற்காக சில வேளை சைலண்டாக இருப்பார். அல்லேலூயா. நவீனத்தில் வாசிக்கிறோம், இச கர்த்தருக்கு மகிமுண்டாவதாக. நீங்கள் 102:2 நான் உபத்திரவு போடும்போது உங்களுடைய முகத்தை மறையாதே என்று சொல்லி தாவீது கேட்கிறார். தாவீது யோபுரத்து சொல்கிறாரு, நான் அதாவது அங்கே எங்கே போனாலும் ஆண்டவரை காணேன், நான் காணக்கூடாதபடி அவர் நினைச்சிருக்கிறார், ஒளித்திருக்கிறார். சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொண்ணாக விளங்குவேன் விளங்குவேன். ஆண்டவர் சில வேளையிலே ஸ்தோத்திரம் தம்முடைய முகத்தை நமக்கு மறைப்பார். அது நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சைக்கு ஏதுவாகவும் இருக்கலாம். எப்படியும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.